لا 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 أنا என்னுடைய பெயர் ஆர் வெங்கடேசன் முன்னாள் அகரம்ஜேரி ஊராட்சி மன்ற தலைவர் முதன்னாள் மாதனூர் ஒன்றிய குழு துணை தலைவர் 2019 ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தை மூன்றாக பிரிக்கின்ற பொழுது எங்களுடைய அகரம்ஜேரி ஊராட்சி கூத்தம்பாக்கம் ஊராட்சி கொல்லமங்கலம் ஊராட்சி பள்ளிவிப்பம் ஊராட்சி சின்னச்சேரி ஆகிய 5 ஊராட்சிகள் மாதனூர் ஒன்றியம் வேலூர் மாவட்டத்தில் இயங்கி வந்தது வேலூர் மாவட்டத்தை மூன்றாக பிரித்த பொழுது திருப்பத்தூர் மாவட்டமாக மாதனூர் ஒன்றியம் பிரிக்கப்பட்டு எங்களுடைய 5 ஊராட்சிகளை குடியாத்தம் ஒன்றியத்தில் பிரித்து விட்டார்கள் எங்களுடைய 5 ஊராட்சிகளை பிரிக்கின்ற பொழுது மக்களுடைய கருத்துக்களை கேட்காமலேயே பிரித்தார்கள் நாங்கள் வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் நேர்முக கூட்டத்திலே விவாதித்தோம் தாசில்தார் அவர்களை முன்னிலையிலும் கலெக்டர் முன்னிலையிலும் ஆர்டிஓ முன்னிலையிலும் நாங்கள் கருத்துக்களை கூறி 5 ஊராட்சிகளையும் ஒட்டுமொத்தமாக அரசியல் சார்பற்று அனைத்து கழக தோழர்களும் பொதுமக்களும் சேர்ந்து எங்கள் 5 ஊராட்சிகளும் மீண்டும் எங்களுக்கு மாதனூர் ஒன்றியத்திலே செயல்படுவதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டோம் அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்றைக்கு தேர்தல் நெருங்கிவிட்டபடியால் எங்கள் உங்களை பிரிக்க இயலாது தேர்தல் முடிந்த பிறகு கண்டிப்பாக உங்களை 5 ஊராட்சிகளையும் நான் கண்டிப்பாக மீண்டும் மாதனூர் ஒன்றியம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரிப்பதற்கு நான் ஆவணம் செய்வேன் என்று கூறினார் அதை கேட்டு நாங்கள் அனைவரும் அமைதியாக வந்துவிட்டோம் 3 வருடம் காலம் ஆகிவிட்டது இதுவரை என்னுடைய 5 ஊராட்சிகளையும் மாதனூர் ஒன்றியத்தில் இணைவதற்கு எந்த முயற்சியும் அரசு அதிகாரிகள் எடுக்கவில்லை இப்பொழுது நாங்கள் மிக சிரமப்படுகிறோம் ஏனென்றால் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆரம்ப சுகாதார நிலையம் கர்ப்பிணி தாய்மார்கள் இது எங்களுடைய 5 ஊராட்சியில் இருந்தவர்கள் 95% உள்ள கர்ப்பிணி தாய்மார்கள் பதிவு செய்யவில்லை ஏனென்றால் கள்ளப்பாடிக்கு செல்ல வேண்டும் அந்த கள்ளப்பாடி எங்களுக்கு 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது 3 பேருந்துகள் ஏறி இறங்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது ஒன்றிய அலுவலகம் குடியாத்தம் செல்ல வேண்டும் என்றால் 2 பேருந்துகள் ஏறி இறங்க வேண்டும் அதற்காக இன்றைக்கு பாலாறு ஜீவநதியாக உள்ளது 2 வருடங்களாக தண்ணீர் நிற்காமல் செல்கிறது 1 நபர் கூட ஆற்றை கடக்க முடியாத சூழ்நிலை உள்ளது இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி பொதுமக்கள் அரசு அறிவிக்கின்ற திட்டங்களை எல்லாம் நாங்கள் பயன்பெற முடியும் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் அரசு அலுவலர் அனைவரும் ஒன்று அதனால்தான் இன்றைக்கு ஆர்டிஓ அவர்கள் தலைமையிலே வட்டாட்சியர் அரசு அலுவலர்கள் அனைவரும் இணைந்து எங்களுடைய கருத்துக்களை கேட்டார்கள் 5 ஊராட்சிகளை சேர்ந்தவர்கள் ஒட்டு மொத்தமாக அனைவரும் எங்களுக்கு மாதனூர் ஒன்றியம் திருப்பத்தூர் மாவட்டம் தான் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக நாங்கள் உங்களை கோரிக்கையை பரிசீலனை செய்து அரசுக்கு அனுப்பி வைப்பதாக கூறியுள்ளார்கள் ஆகையால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அரசு அலுவலர் அவர்களும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக எங்களுடைய 5 ஊராட்சிகளை மாதனூர் ஒன்றியம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சேர்க்க வேண்டும்